அனைத்து தன்னார்வலர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்வித்துறை அதிகாரிகள் நமது இல்லை ஐடிகே மையத்தினை பார்வையிடும் பொழுது அவர்கள் டிஎன்எஸ்சிடி மொபைல் ஆப்பில் வந்து அப்டேட் செய்வதற்காக 15 செயல்பாடுகளை வந்து பார்வையிடுவார்கள். ஸோ அந்த செயல்பாடுகளை பற்றி நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய மையத்தினை பார்வையிடும் பொழுது அந்த செயல்பாடுகளுக்குரிய தகவலை வந்து நம்ம அவர்களிடம் வந்து சொல்வதற்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அந்த 15 வகையான தகவல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவரும் இதை வந்து தெரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1. பார்வையின் போது நடைபெற்ற கற்றல் செயல்பாடு. ஸோ அதிகாரிகள் பார்வையிடும் பொழுது நம்மளுடைய மையத்தில் என்ன செயல்பாடு நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து பார்வையிடுவார்கள். மணமகள் செயல்பாடுகள், அதாவது பாட்டு அல்லது விளையாட்டு மூலியமான செயல்பாடுகளாக இருந்துச்சு அப்படின்னா மணமகள் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுவாங்க. அதே போல் தமிழ் பாடமா அல்லது ஆங்கிலம், கணிதம், இவிஎஸ், அறிவியல், சமூக அறிவியல், ஸோ இதில் வேறு பாடம் சம்மந்தமான செயல்பாடுகள் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நோட் பண்ணுவார்கள். கற்றல் உபகரணம் பயன்படுத்தப்பட்டதா? ஆம் இல்லை. ஸோ கற்றல் உபகரணம் நம்ம வந்து பயன்படுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆம் எனில் கற்றல் உபகரண விவரம், நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான கற்றல் உபகரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட் பண்ணுவாங்க. ஐடிகே டிஎல்எம், அதாவது நமது வட்டார வளமையத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட டிஎல்எம்மாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஐடிகே டிஎல்எம். அதுபோல் பள்ளியின் டிஎல்எம், ஸோ ஆசிரியர்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய டிஎல்எம்மை நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருந்தீங்க அப்படின்னா பள்ளியின் டிஎல்எம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுவாங்க. அதே போல் தன்னார்வலர் உருவாக்கிய டிஎல்எம், ஸோ நீங்கள் வந்து சொந்தமாக நீங்கள் ஏதாவது உருவாக்கி அதை பயன்படுத்திகிட்டு இருந்தீங்க அப்படின்னா தன்னார்வலர் உருவாக்கிய டிஎல்எம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுவாங்க. அதை தவிர வேறு ஏதாவது டிஎல்எம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா பிற டிஎல்எம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட டிஎல்எம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து வரக்கூடிய அதிகாரிகிட்ட காட்டுங்க. மையத்தில் மாணவர்களின் தனித்திறன் செயல்பாடுகள் நடைபெறுகிறதா? ஆம் இல்லை. ஸோ மாணவர்களுடைய செயல்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. பள்ளி மேலாண்மை குழு மையத்தை பார்வையிடுகிறதா? ஆம் இல்லை. ஸோ பள்ளியில் செயல்படும் எஸ்எம்சி குழு வந்து நம்மளுடைய மையத்தை வந்து பார்வையிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ எப்போது பார்வையிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து விசிட் நோட்டில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ வரக்கூடிய அதிகாரிகிட்ட நீங்கள் அதை வந்து காட்டலாம். ஒருவேளை பார்வையிடலைன்னா பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். தன்னார்வலர் பெற்றோர் வாட்ஸ்அப் குழு உருவாக்கப்பட்டுள்ளதா? ஆம் இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் குழு உருவாக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி வாட்ஸ்அப் குழு நீங்கள் வந்து உருவாக்கியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து காட்டலாம். நெக்ஸ்ட்டு, தன்னார்வலர் பெற்றோர் நேரடி சந்திப்பு நடைபெறுகிறதா? ஸோ பெற்றோர் மீட்டிங் வந்து உங்களுடைய மையத்தில் நீங்கள் நடத்தியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்வையிடுவார்கள். அதுக்கு ஆம் அல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுவாங்க. மையத்தில் விழாக்கள் கொண்டாடப்படுகிறதா? ஆம் இல்லை. அதாவது குழந்தைகள் தினம், அதே போல் சுதந்திர தினம், குடியரசு தினம், இது போன்ற விழாக்கள் வந்து மையத்தில் கொண்டாடப்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. மாதத்திற்கான கையேடு வழங்கப்பட்டுள்ளதா? ஆம் இல்லை. ஸோ ஒவ்வொரு மாதத்திற்கும் தன்னார்வலர்களுக்கு ஒரு கையேடு வந்து தமிழக அரசின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ அந்த கையேடு வந்து உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு, ஐடிகே டிஎல்எம் வழங்கப்பட்டுள்ளதா? ஆம் இல்லை. ஸோ அரசின் மூலம் வழங்கப்பட்டுள்ள டிஎல்எம் உங்களுடைய மையத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்வையிடுவார்கள். இணைப்பு பள்ளியிலிருந்து இங்கிலீஷ் கிட் வழங்கப்பட்டுள்ளதா? ஆம் இல்லை. ஸோ உங்களுடைய இன்சார்ஜ் ஸ்கூலில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கிட்டு வந்து நீங்கள் வந்து செயல்பாட்டிற்காக வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்வையிடுவார்கள். இணைப்பு பள்ளியிலிருந்து மேத்ஸ் கிட் வழங்கப்பட்டுள்ளதா? ஆம் இல்லை. இணைப்பு பள்ளியிலிருந்து சயின்ஸ் கிட் வழங்கப்பட்டுள்ளதா? ஆம் இல்லை. இணைப்பு பள்ளியிலிருந்து புத்தக பொங்கத்து நூல்கள் வழங்கப்பட்டுள்ளனவா? ஆம் இல்லை. சென்ற மாதத்திற்கான ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதா? ஆம் இல்லை. ஸோ உங்களுக்கான சேலரி வந்து கரெக்டாக வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. மையத்தின் புகைப்படம் எடுத்து பதிவேற்றம் செய்யவும். ஸோ 15வது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆக்டிவிட்டியை வந்து ஒரு போட்டோவாக எடுத்து அவங்க வந்து டிஎன்எஸ்சிடி மொபைல் ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணுவார்கள். ஸோ இது போல் 15 வகையான தகவல்களை வந்து முக்கியமாக அவர்கள் வந்து பார்வையிடுவார்கள். அப்போ பார்வையிடும் பொழுது நீங்கள் வந்து அந்த செயல்பாடு செஞ்சுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அதற்கான ரெக்கார்டு வந்து ஏதாவது ஒரு நோட்டில் வந்து இது மாதிரி விழாக்கள் கொண்டாடப்பட்ட தேதி, அதே போல் சயின்ஸ் கிட்டு பயன்படுத்திய தேதி, மேத்ஸ் கிட்டு பயன்படுத்திய தேதி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தா கூட போதுமானது. வரக்கூடிய அதிகாரிகளிடம் நீங்கள் வந்து காட்டுவதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போல் நீங்கள் வந்து
பயன்படுத்துங்க. நன்றி.